ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்டு குட் ஈவினிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்பஜன் சிங், அர்ஜுன் சார், லோஸ்லியா அவங்களோட நடிப்பில் வெளியே வந்திருக்க ஃப்ரெண்ட்ஷிப் படத்தோட ரிவ்யூ தான். ஜான் பவுல்ராஜ் அவரோட டைரக்ஷனில், மியூசிக் டைரக்டர் டிஎம் உதயகுமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபர் சி சாந்தகுமார் அவங்களோட ஒர்க்கிங்கில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் செகண்ட் ஷோ போனேன் மதியம் 2:30 ஷோக்கு. படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹர்பஜன் சிங் சாராக இருக்கட்டும், சதீஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலா அப்படின்னு சொல்லி காலேஜ் மெண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துருக்காங்க. பட் அங்கே நடக்கிறதே வேறு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோஸ்லியா, முருகேஷ், மரியநேசன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனிதா அப்படின்ற கேரக்டரில் என்டர் ஆகுறாங்க. அந்த எப்படியா நான் சிவில் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசையாக வந்து உள்ளே ஆகுறாங்க. அங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் என்ன, என்ன ஆச்சு, அது எப்படி வந்து நடந்துச்சு, கடைசியாக அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து காட்டி கடைசியாக ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பேருக்கு இந்த படத்தை வந்து முடித்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லோஸ்லியா, மரியநேசன் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, சே இவ்வளோ அழகாக இருக்காங்களா மனுஷன், செம்மடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அந்த என்ன சொல்றது அவங்களோட அந்த கியூட்டஸ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்டு ஹர்பஜன் சிங் ஃபர்ஸ்ட் படம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதை அடுத்த படத்துல நடிச்சாக்கலாம் திருத்திக்குவார் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு ஓகேங்களா. மிச்சப்படி பாசிட்டிவ் அப்படின்னா, அர்ஜுன் சார் கிட்டத்தட்ட படத்திலே பார்த்தீங்கன்னா 25-30 நிமிஷம் தான் படத்துல வந்து இருந்திருப்பாரு. அவர் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப, அவர் வந்தாதான் படம் வந்து சுறுசுறுப்பாக போன மாதிரியே எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மிச்சப்படி படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த மாதிரி குமா கொலை அடைச்சி எடுத்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற விதத்தில் அர்ஜுன் சார் ஒரு ஸ்க்ரீனுக்கு வரும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு அர்ஜுன் சார் மேலே நம்ம கண்ணு எல்லாம் போயிடுச்சு. ஏன் அவர் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். அண்டு நெகட்டிவ், இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு சத்தியமாக எனக்கு ஈடுபடலை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சிஎம் உதயகுமாரா அவர் தான் நினைக்கிறேன், அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. என்ன அந்த காது இறைச்சல் அப்படின்னு சொல்லாமல் இருக்கலாம், அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. நெகட்டிவான விஷயங்கள் அண்டு சதீஷ் அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, அவர் எதுக்கு ஸ்க்ரீனில் இருந்தாருன்றதும் தெரியல, இப்படின்னு பல விதமான நெகட்டிவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கே 2.5 மணி நேரம் இழுத்துட்டு போனீங்க, இது 1.5 மணி நேரத்திலே படத்தை முடிச்சிருக்கலாம்ல, அர்ஜுன் சாருக்கான போஷன்ஸை மட்டும் முடிச்சு படத்தை வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்கலாமே. எதுக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச்னா தேவையில்லாத ஒரு இது, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நிறையா ஓட்ட உடசல்கள் இந்த ஒரு படத்துல நல்லாவே தெளிவா தெரிய வந்துச்சு. வேற என்ன இந்த படத்தை பத்தி பெருசா பேசுறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. போய் காலையில் ஒரு படம், அதிய ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது ஓகேவா, மனசை வந்து தேத்திட்டு வா செம்ம ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். செகண்ட் படம் உள்ளே போயிட்டு என்னடா அது, நம்ம ஒன்று எதிர்பார்த்து போனோம், பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆகா ஓகோன்னு இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னு பார்க்கல. அங்கே ஆகா ஓகோன்னு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. லோஸ்லியா அண்டு நம்ம அர்ஜுன் சார் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்குள்ளே படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிற்கும், மனசுலேயும் நிற்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுகிற ஹர்பஜன் சிங் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள நிப்பாரா அப்படிங்கிட்டா சத்தியமா வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதனால மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம். எக்ஸ்பெக்டட் இல்லாம இந்த போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா 100-ல் 1 படமா இந்த ஒரு படம் இருக்கும். மிச்சப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. வீடியோ இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்ல, கண்டிப்பா 100-க்கு 45 மதிப்பெண் நான் வந்து கொடுப்பேன். எதுக்காக அப்படின்னா ரிவ்யூ வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரிஞ்சு வரும் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. டாடா, பை பை.